பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட உன் செய்யை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துல நம்ம வந்து ஆக்ஸ் சாப்டர்ல வந்து தேவன் நமக்கு வந்து போதித்த வசனங்களை தொடரும்படியாக தேவன் இந்த நாளிலும் கிருபை பாராட்டினபடியால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வந்து குறித்த பாடு நம்ம பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா. ஸோ அவரோட ப்ரொஃபஷன் ஆக்சுவல் ப்ரொஃபஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு டாக்டர். பட் தேவன் வந்து அந்த ஒரு மருத்துவரை வந்து அவருடைய ப்ரொஃபஷன்ல இருந்து தேவனுடைய வார்த்தைகளை எழுதும்படியாக லூக்கா அங்க காஸ்பல் எழுதும்படியாகவும் மற்றும்படியாக அப்போஸ்தலர் இருக்கிற நடவடிக்கைகள் முற்றிலுமாக வந்து பரிசுத்தாவியை குறித்து தேவன் அந்த இடத்துல வந்து குறிப்பிடும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
முதன்படியாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் 1 முதல் 8 வரை யாராவது வாசிப்போமா? நெய்வப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலும் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து முதலாவது வந்து தேவன் வந்து பரத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. முதலாம் அதுக்கு முன்பாக வந்து சீஷர்களுக்கு வந்து அவர் வந்து கட்டளை கொடுக்கிறார். ஸோ அதில் வந்து அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 5வது வசனம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்க காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எனக்காக காத்திருங்கள், நான் உங்களுக்கு வந்து பரிசுத்தாவியை தரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார். பட் கடவுள் கூட வந்து இந்த சீஷர்கள் வந்து அவர் கூட வந்து அந்த 3.5 வருஷம் அவர் செய்த அற்புதங்கள், அவர் என்ன மாதிரி ஊழியங்கள் செய்தார் என்பதை அவர் முழுவதுமாக பார்த்திருக்கிறார்கள். ஆன பொழுதிலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6வது வசனத்தில் அவங்க வந்து திருப்பி கடவுள்கிட்ட கேட்கறது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திருப்பி கொடுப்பீரோ என்று கேட்கிறார்கள். ஸோ அவர் வந்து பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக வந்து அவர்கள் இன்னும் வந்து உலக பிரகாரமான காரியங்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாருமே நம்ம யார் யார் அந்த இடத்துல இருந்தான் பட்டு போறப்படல. பட்டபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 11 சிஷியர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் என்று தான் நம்ம நினைக்க தோணுது. ஸோ 8வது வசனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளோட மொத்த புத்தகத்துக்கும் அது வந்து ஒரு கருவாக இருக்கிறது. புத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஸோ இந்த மொத்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் மொத்த புத்தகமும் பார்த்தீங்கன்னா வந்து பரிசுத்தாவின் வழிநடத்தினால் எவ்வாறாக வந்து சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, எவ்வாறாக வந்து பரிசுத்தாவியானவர் வழி நடத்தினார், எவ்வாறாக ஊழியங்கள் நடைபெற்றது. ஸோ மெயினாக இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து ஊழியங்களை குறித்து பெரிதாக நாம் பிரயாசப்பட்டு வருகிறோம். ஸோ நம்மள அநேகர் வந்து ஊழியத்திலே ஈடுபட்டு வருகிறோம். ஸோ தேவன் இந்த நிலையிலே வந்து நம்மிடத்தில் வந்து எவ்வாறாக நாம் ஊழியங்கள் செய்ய வேண்டும், எவ்வாறாக ஊழியங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை தேவன் இடத்துல நம்மளிடத்துல வெளிப்படுத்தும் முடியாக நாம் வந்து பிரயாசப்படலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஊழியங்களில் வந்து அந்த சென்ற வாரத்தில் நாம் தியானித்தபடி பார்த்தீங்கன்னா வந்து ஊழியங்களில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து ஒரு லீகலைசேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம முற்றிலுமாக தகர்த்து விட்டு தேவனுடைய பரிசுத்தாவியை மட்டுமே கொண்டு எவ்வாறாக வந்து பவுல் வந்து இந்த காலகட்டங்களிலே வந்து ஊழியங்களை செய்தார் என்பதை வந்து நம்ம வந்து அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 5 யாராவது ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும், அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலினியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு
வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். சார், யூதர்கள் மத்தியில் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வந்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே வந்து மோசையினுடைய காலத்தை பற்றியும் மற்றும்படியாக பழைய ஏற்பாட்டை குறித்து அதற்கு பின்பாக வந்து வரிசையாக அவர் வந்து தாவீதின் காலம் எல்லாவற்றையும் தேவன் என்ன எவ்வாறாக கூறினார் மற்றும்படியாக அப்படியாக வரிசையாக வந்து அதற்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்துவை எடுத்து கூறி இடத்துல வந்து பிரசங்கிப்பார். ஸோ இவ்வாறாக அவர் பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் எப்பொழுதுமே வந்து தேவனுடைய வசனங்களை வந்து எடுத்து கூறியே வந்து இந்த மாதிரியான காரியங்களில் வந்து அவர் பிரசங்கிப்பார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னு பார்த்து அதனோட காமன் கிரவுண்டை எடுத்து அதன்படி பிரசங்கிப்பார். இப்போ யூதருக்கு அவர் பிரசங்கிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து மோஸ்ட்லி தே அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், இப்போ அவங்க வந்து பழைய ஏற்பாட்டை வந்து முற்றிலும் பின்பற்றுகிறார்கள். ஸோ அவர்கள் மத்தியில் வந்து எவ்வாறாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதை தேவாவியனருடைய வழியை கொண்டு ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பிரசங்கிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பிரசங்கிக்கும் போது அந்த காலத்தில் உள்ள சபைகள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் உள்ள மூப்பர்கள் வந்து எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. அவருடைய மிஷினரி ஜேர்னி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வந்து எதிர்ப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துலலாம் அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அவர் வந்து தேவனுடைய வழி நடத்துதலின்படி வந்து அந்த இடத்த விட்டு கடந்து சென்று அடுத்த இடத்துக்கு வந்து போயிட்டு ஊழியத்தை தொடர்வார். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 பார்த்தீங்கன்னா 51 பார்த்தீங்கன்னா இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13:51 பார்த்தீங்கன்னா, இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சோ தேவனுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஊழியம் செய்யும் போது வந்து நமக்கு எதிராக வந்து அநேக இடங்கள்ல வந்து நமக்கு வந்து துன்பங்கள் ஏற்படலாம். பட் அந்த இடத்துல வந்து அதே இடத்துல இருந்து நம்ம வந்து அதற்கு எதிர்கொண்டு நம்ம நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் தாமே வந்து நம்ம வந்து ஆவியானவர் வழி நடத்துவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து துரத்தப்பட்டார்கள். ஆயினும் வந்து அந்த இடத்த விட்டு அவர்கள் கலந்து இக்கோனியா பட்டணத்திற்கு வந்து அங்கே போய் வந்து அவர்கள் வந்து தேவனை வந்து 14 பார்த்தோம்னா இக்கோனியா பட்டணத்தில் போய் தேவனை பிரசங்கித்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கும். ஸோ அவரோட மிஷினரி ஜானி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பார். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அம்போலியா பட்டணத்தை விட்டு அவர் வந்து கடந்து போவார், பெரையா என்கிற இடத்துக்கு போவார். ஸோ பெரையா பட்டணத்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு விசேஷித்தமான ஒரு மக்கள் வந்து அதில் வந்து நீங்கள் 17:11 பார்த்தீங்கன்னா வந்து பெரையா பட்டணத்தை பற்றி தேவன் வந்து இவ்வாறாக கூறியிருக்கார். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பவுல வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அவர் போன ஜேர்னி பாத்தீங்கன்னா ஒரு எல்லா அவர் ஒவ்வொரு இடமா போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 30 அந்தோனியா பட்டணமும் வந்து ஒரு 30 தூரம் தான். ஸோ அந்தந்த இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பவுல் எவ்வாறான ஊழியங்கள் செய்கிறார், எவ்வளவான அற்புதங்கள் செய்கிறாருண்டு. ஸோ இந்த பட்டணத்தார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரை மட்டும் பார்க்கவே இல்லை, பவுலையோ யாரையுமே பார்க்கல. யார் வந்து வசனத்தை சொன்னாலும் அவர்கள் உடனடியாக வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கிறார்கள் தினமும். பவுல் பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கருக்கு வந்து இன்னொரு அதிகாரங்கள் இன்னொரு தனியாக லெட்டர்லாம் திருப்பி திருப்பி எழுதியிருப்பார். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரையா பட்டணத்தாருக்கு வந்து இதற்கு அப்புறம் வந்து அவர் எந்த மாதிரியான ஃபாலோஅப்பும் அவர் கொடுத்த மாதிரி இந்த பைபிளில் இது வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து எந்த இடத்துல போய் நம்ம வந்து ஊழியங்கள் செய்தாலும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் அந்த இதை வந்து நம்ம வந்து தேவ வாக்கியங்களுக்கு ஒத்து போகிறோமா இல்லைன்னா தேவ வாக்கியங்களுக்கு ஒத்ததாக இது இருக்கிறதா என்பது வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த பெரையாவுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அவர் அறிவித்த பிறகு வந்து அங்கிருந்து அவர் அடுத்தது வந்து அத்தனை பட்டணத்துக்கு வருவார். அத்தனை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள மக்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் எவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது என்றால், அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தது. ஸோ இவர் அந்த அத்தனை பட்டணத்தில் வந்து பவுல் மட்டும் தனியாக போயிருப்பார்.
அங்கிருந்து தீமோத்தேக்காவும் சீலாவுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா பவுல் மட்டும் பெரியாவில இருந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ தீமோத்தேயும் சீலாவும் அந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட வர்றதுக்காண்டி அவர் வந்து இன்பிட்வீன்ல அத்தனை பட்டணத்துல தங்கியிருப்பார். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து அவர் தங்கியிருக்கும் போது அங்க பட்டணத்தை சுத்தி பார்ப்பாரு. பார்க்கும்போது அங்க வந்து அநேக விக்கிரகங்கள் இருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்து வந்து திருப்பியும் போய் அங்குள்ள மக்களோடு பேச போவார். ஸோ அங்க இருக்கிற எல்லாரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர ஞானிகள், பட் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அமைதியா இருந்து அவங்க புதுசு புதுசா ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு அதை பத்தி என்ன நடக்குது அப்படின்னு புதுசா அந்த இன்னோவேஷன்லாம் பேசுறோம்லாம், அந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்கள்லாம் பத்தி காரியங்களை வந்து அவர் பேசுவார்கள். ஸோ அது பாத்தீங்கன்னா வசனம் 19 போட்டிருக்கு. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணும், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாக இருக்கிறோம் என்றார்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் போய் பேச போகிற இடம் வந்து யூதர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஞானிகள்ங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு இது வந்து அத்தனை பட்டணத்தார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு காமன் கிரவுண்டை கண்டுபிடிக்கணும். பட் இதில் வந்து அவராக அழகாக அவர் வந்து ஒரு காமன் கிரவுண்டை எடுத்துப்பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கியிருக்கிற அந்நியரும் நலமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போகிறதில்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடை நடுவில் நின்று, அத்தனையரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்களாய் உள்ளவர்கள் என்று காண்கின்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அந்த மக்கள் மத்தியில வந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். என்ஐவி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் ரிலீஜியஸ் பீப்புள்னு போட்டிருக்கேன். இதே இது கேஜேபி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சூப்பர்டிஷியஸ் பீப்புள். ஸோ நம்ம வந்து நினைப்போம், ஏதோ ஒரு காரியம் வந்து இன்னைக்கு நமக்கு தப்பாக நடக்குது, உடனே நாம நினைப்போம், நம்ம இன்னைக்கு காலைல பைபிள் வாசித்தோமா, இன்னைக்கு காலைல நம்ம பைபிள் வாசிக்காதனால தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துட்டா. ஸோ இந்த பிலீஃப் வந்து நமக்கு வந்து எதில் இருக்கு, நம்ம வந்து தேவனை உண்மையாய் தேடுவதில் இருக்கா, இல்லைனா வந்து நம்ம வேதத்தை வாசிக்காதங்கிறது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாக நம்ம வச்சுருக்கோமாங்கிற ஒரு கேள்வியை வந்து ஒரு சகோதரி எழுப்பினார்கள். ஸோ இவ்வாறான காரியங்களை வந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்த முடியாத, நமக்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்ட முடியாத நம் ஜீவி நம்ம வந்து அணங்கிறது வந்து ஒரு தேவாதி தேவனை வந்து அவர் ஒரு நமக்கு எப்போவுமே ஒரு தகப்பனாக இருந்து வருகிறார். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நம்ம ஒரு இதுக்காண்டி நாம் வந்து டெய்லி பைபிள் வாசிக்கிறது கூடாதுன்னு நான் சொல்ல, பட் பைபிள் வாசிக்கிறது தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்வது ரொம்ப முக்கியம். பட் அதுவே ஒரு ட்ரெடிஷனாக நம்மள ஒரு லீகலிஸ்டிக்காக ஒன்று வந்து நம்மளை ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுவார், பேசுவது பார்த்தீங்கன்னா எப்படி என்றால், நான் சுட்டி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டங்களில் வந்து அநேகருக்கு வந்து நம்ம சுவிசேஷங்களை வந்து சொல்லுவதற்காக நாம் வந்து பிரயாசப்பட்டு வருகின்றோம். ஸோ எவ்வாறான சுவிசேஷங்களை அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவது, ஸோ தேவன் நமக்கு கிருபை பாராட்டினால் வந்து அவங்ககிட்ட எவ்வாறாக, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, நம்ம வந்து அவங்ககிட்ட எவ்வாறாக பேச முடியும், எந்த இடத்துல வந்து அவங்க நம்ம வந்து காமன் கிரவுண்ட் ஒன்று உருவாக்க போகணும், முதல்ல வந்து ஒரு காமன் கிரவுண்ட் அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு சமமான நிலை ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசி அதுக்கப்புறமாக நம்முடைய தேவன் நமக்கு கிருபை பாராட்ட முடியாத நாம் ஜெபிக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் இருந்தால் மட்டுமே வந்து நம்மளால் வந்து தேவனுடைய ஊழியங்களை வந்து கரெக்டாக செய்ய முடியும். இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து நம்ம போய் மீட் பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணி இதை பாருங்கள், இது பண்ணுறதுனால தான் வந்து அவர்கிட்ட முதல்ல வந்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை காமிக்கணும். ஸோ நம் எவ்வாறாக நடக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பொதுவை ஒன்று சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் காண்பித்தே வந்து அநேகருக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக வந்து பண்ணுவதை விட உங்கள் வாழ்க்கை முறைகளை வைத்தே வந்து அவர்கள் நீங்கள் வந்து அனைவருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று சொல்லியிருக்கார். ஸோ இவ்வாறாக நம்ம முதலாவதாக நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுமாயின் பின்பாக அவர்கள் மத்தியில வந்து நமது தேவனை குறித்து எடுத்து கூறும்போது தேவன் அந்த இடத்துல வந்து பெரிய காரியங்களை செய்யும்பதற்கு கிருபை பாராட்டுவாராக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து தேவன் நமக்கு வந்து என்ன இடத்துல உணர்த்தினது வந்து வந்து நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா வந்து யாருக்காக வந்து அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் வந்து
யோசிக்கணும். அநேகருக்கு வந்து நம்ம வந்து பிரசங்கிக்கிறோம், அநேகருக்கு வந்து நம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிறோம், அநேகருக்காக நாம் ஜெபம் படுகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து யாருக்காக அது வந்து செய்யப்படுகிறது? மக்கள் நமக்காக சொல்றதுனால நம்ம வந்து செய்கிறோமா, இல்லைனா அந்த கூடிய பிரைஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாத்தா நம்மளை வந்து ஈஸியாக வந்து அந்த பிரைஸில் வந்து தள்ளி கீழே போட்டுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய சர்ச்சில் ஒருத்தருக்கு வந்து ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட லொக்கேஷன் பிட்ஸ்பர்க் லொக்கேஷன்லேயே தேடிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து பிட்ஸ்பர்க் லொக்கேஷனில் ஜாப் கிடைக்கவே இல்லை, வேறு லொக்கேஷனில் இருந்து தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருந்தது. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பைபிள் ஸ்டடி முடிஞ்சப்போ நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன், ஆக்சுவலாக நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கடவுள் உங்களுக்குன்னு இந்த இடம் வச்சுருக்காரோ அந்த இடத்துல வந்து உங்களை வந்து நிறுத்துவார், அதனால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணி அதுக்கு நான் வாரேன்னு சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு கடவுளுக்கு தெரியும் வந்து எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இருக்கணுங்கிறது. ஸோ நாம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு வந்து கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக அடுத்த நாள் வந்து அவருக்கு வந்து அடுத்த நாள் டிசிஷன் மேக் பண்ணும், பட் அவருக்கு வர வேண்டிய கால் வந்து வரவே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் கால் அட்டன் பண்ணும்போது வந்து ஒர்க்லேயே வந்து ஒரு வேலை கிடைக்க முடியாத தேவன் கிருபை பாராட்டினார். இவ்வாறாக வந்து அவர் அடுத்த நாள் வந்து சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லும்போது வந்து என்னுடைய மனதிலே நான் நினைத்தேன், தேவன் என் மூலமாக வந்து அவருக்கு வந்து காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அந்த பிரைஸ் வந்து அவர் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது வந்து ஜான்சன் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், ஜான்சன் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து இவ்வாறாக நடந்தது என்று நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். பட் வந்து அப்புறம் வந்து தேவன் இம்மிடியேட்டாக எனக்கு உணர்த்தினார் வந்து இந்த பிரைஸ் வந்து உனக்குரியதுக்குள்ள தேவனாகிய எனக்குரியது என்பதை வந்து உணர்த்தினார். சாப்டர் 12 வந்து ஏரோது ராஜாவை குறித்து கூறப்பட்டிருக்கிறோம். காலத்திலே ஏரோது கீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போயினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவரிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழு புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். சோ இந்த இடத்துல வந்து குழுப்புழுத்து இறந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவன் அவனுக்கு வந்து மக்கள் வந்து நம்ம இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து சொல்லும்போது அந்த இடத்துல இம்மிடியேட்டா வந்து இட் இஸ் நாட் ஃபார் அவர் குளோரி, இட் இஸ் ஃபார் த குளோரி ஆஃப் காட் அலோன்ங்கிறது வந்து நம்ம வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இல்லைன்னா வந்து இந்த ஏரோது ராஜா மாதிரி அவன் ஒரு பெரிய ராஜா ஆக்சுவலா, பட் இம்மிடியேட்டா வந்து தேவதூதன் வந்து அவனை அடிக்கும்படியாகவும் அது பாத்தீங்கன்னா அது நல்ல இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு 5 நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகு புழு புழுத்து இறந்தான் என்று கூறப்பட்டிருக்க ஒரு வியாதியினால் வந்து அவன் பாதிக்கப்பட்டு இம்மிடியேட்டாக வந்து அவன் வந்து புழு புழுத்து இறந்து போனான் என்று கூறப்பட்டிருக்கு. ஸோ அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12 அதிகாரத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து யோவானுடைய சகோதரனாய யாக்கோபை வந்து பட்டயத்தினால் கொலை செய்திருப்பான். அது மாதிரி பேதுருவை கொலை செய்ய வளைத்திடுவான், பட் பேதுரு வந்து தேவனுடைய பலத்தினால் வந்து அவர் வந்து அவருடைய அற்புதமான கிரியைகளினால் வந்து அவன் வந்து சிறைச்சாலையை விட்டு தப்பித்து வந்து வெளியில வருவான். ஸோ இவ்வாறான காரியங்களில் வந்து நாம் செய்யும் போது வந்து முக்கியமாக வந்து தேவனுக்குடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக நாம் பார்த்துக்கொள்ளணும். ஸோ இதே இது பவுல் வந்து எப்படி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதே அப்போஸ்தலர் வந்து 14 அதிகாரத்தில் ஒருபோதும் நடவாமல் கால்கள் வணங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான்.
பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மறுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து 14 வசனத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்து தத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்தீர்கள், நாங்களும் உங்களைப் போல உள்ள பாடுள்ள மனுஷர்தானே, இந்த வீணான தேவர்களையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார்கள். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் முற்றிலுமாக அதுக்கு தொடர்ந்து நாம் வாசிப்போம்னா இது வந்து எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே மட்டுமே அவர்கள் வந்து அவன் வந்து சொஸ்தமானான் என்று கூறப்பட்டிருக்கும். ஸோ இவ்வாறான காரியங்களில் வந்து தேவன் கிருபை பாராட்டி வந்து தேவன் இதாக சாத்தா நம்மளை வீழ்த்தி விடாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக தேவன் எப்படி வந்து பேதுருவை கொண்டு புறஜாதியர்களை சந்தித்தார் என்பதற்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு இதை மட்டும்தான் சொல்றேன். இத்தாலியா பட்டணத்துல வந்து கொர்னேலியுங்கிற பேருள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்து தேவன் வந்து அவன் வந்து தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு மனுஷனாக தெரிந்தான். ஸோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவனுடைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியே என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு நீ போய் வந்து பேதுருவை உன்னிடத்திலே கூட்டி கொண்டு வா என்று சொல்லியிருப்பான். ஸோ பேதுருவ வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவன் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பசியா இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக வந்து வானத்தின் திறந்து வந்து அவனை வந்து ஊரும் பிரயாணி இருக்கிறதாகவும் கண்டான். அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து தீட்டுள்ள உள்ள பிராணிகளை வந்து அடித்து சாப்பிடும்படியாக வந்து தேவன் அவனுக்கு இடத்துல வந்து காண்பிப்பார். ஒன்னா வந்து சொல்லுவான், அதற்கு வந்து நான் வந்து அப்படியெல்லாம் தீட்டும் அசுத்தமாக இருக்கும் யாதொண்டையும் நான் ஒரு காலம் குசிக்கிறதில்லை என்றான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் புறஜாதிகளத்தில் வந்து தேவன் வந்து எல்லார்ட்டையும் வந்து தான் வந்து எல்லா மக்களையும் தான் வந்து தேவன் நேசிக்கிறான். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நினைப்போம் வந்து புறஜாதிகள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டு நாம் வந்து அவர்களை வந்து தவா மிகவும் என்ன சொல்றது நம்ம இடத்துல ஒரு வன்மம் வைத்து கொண்டே அவர்களை வந்து சந்திப்பதாக இருக்கும். தேவன் அவ்வாறான காரியங்கள் இல்லாதபடி வந்து இந்த இடத்துல வந்து பேதுருக்கு வந்து எடுத்து கூறி பேதுரு வந்து அவர்கள் மத்தியிலே சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை வந்து முதல்ல இருந்து அவர்களுக்கு வந்து எடுத்து உரைப்பான். அந்த நாளிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அங்குள்ள அதே அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா போல நம்மளை போல பரிசுத்தாவியப்பட்ட இவர்களும் ஞானஸ்நானம் பெறும்படி எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இவ்வாறாக வந்து நாம் நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொரு சகோதரர்களையும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த காலத்துல வந்து நம் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கே பீப்புள், லெஸ்பியன் பீப்புள், இந்த மாதிரி நிறைய பீப்புள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்முடைய நம்ம கண்டாலே சில நேரங்களில் வந்து நம்ம வந்து தூரம் விலகி போகிற காரியங்களாக கூட இருக்கலாம். பட் நாம் வந்து அவர்களை நேசிக்கணும். பட் நேசித்து வந்து கிறிஸ்துவை குறித்த அன்பை அவர்களுக்கு காண்பித்து அவர்களிடத்துல வந்து எடுத்து கூறி தேவ பக்கமாக அவர்களை கொண்டு வரும்படியாக நாம் வந்து தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்கணும். ஆக்சுவலாக நம்ம வந்து அவர்களை வந்து சபைக்குள்ளே கொண்டு வரலாம். பட் சபையில் வந்து அதை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பட் சபையில் வந்து அவர்களுக்கான அன்பு கூறுதல் வந்து அவர்கள் ஏதோ ஒரு டிப்ரெஷனாலேயோ எதனாலேயோ வந்து அவர்கள் வந்து இவ்வாறான காரியங்களுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நாம் வந்து அவர்கள் மத்தியில் வந்து நம்ம அன்பு கூறப்பட்டு அவர்களுக்கு வந்து நாம் நம்முடைய அன்பை அவர்களுக்கு செலுத்தி அதன் மூலமாக வந்து தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். வருகின்ற காலங்களிலே நாம் நடக்கிற ஒவ்வொரு மிஷினரி ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு ஆமக்கு நாமுடைய சோத்திரங்கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே
உம்முடைய ஊழியங்களையும் குறித்தும் ஆண்டவரே உம்முடைய சபைகளை குறித்தும் நீர் பேசினதற்காக கூட சோத்திரம் அப்பா. தேவரீர், நீர் எங்களுக்காக ஆண்டவரே எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இந்த காலத்தில் எங்களுக்கும் அது ஏற்புடையதாக அமைந்திருக்கிறதற்காக கூட ஆண்டி சோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் தாமே நீர் ஆண்டவரே அதற்கேற்ற ஆண்டவரே நாங்கள் அதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் உமை எடுத்து கூற மக்களுக்கு எடுத்து கூற மக்களிடத்தில் அன்பு கூற நீர் கிருபை பாராட்டும் முடியாத கேள்வி ஜெபிக்கிறேன். மீதியான வேலைகளுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தினாலே கெஞ்சி நடக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஆமென். தேவா உன் சாட்சினா தினம் தேவை உன் ஆசிதான். தேவா உன் சாட்சினா நித்தியமான ஜீவனை தந்தீர். சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். நித்தியமான ஜீவனை தந்தீர். சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். ஆவியின் பலனை அனுபவித்து வாழ வைத்தீர் என்றும் மாதிரியாய். தேவா உன் தினம் தேவை உன்னால் சீதான். தேவா உன் பாவம் விலகிய பின்னும் வீரியம் கொண்டே மயக்குகையில் விரும்பிய பாவம் விலகிய பின்னும் வீரியம் கொண்டே மயக்குகையில் நிலைத்திடும் தேவனின் அரசாட்சி ஈந்திடும் வாழ்வில் தினம் வெற்றி. தேவா உன் சாட்சினா தினம் தேவை உன் ஆசிதான். தேவா உன் எதிராக யார்தான் உண்டு என்மேல் குற்றம் சுமத்துவதார். எனக்கு எதிராக யார்தான் உண்டு என்மேல் குற்றம் சுமத்துவதார். எல்லாமே எனக்கு இயேசுவில் உண்டு. என் வாழ்வில் அவரே நீங்காத சொத்து. தேவா உன் சாட்சினா தினம் தேவை உன் ஆசிதான். தேவா உன் சாட்சினா. Thank you.
என்றும் நிலைத்திருக்க உம்மையே தந்தீர் நன்மைகள் தருவீர் நீதிமானாய் என்றும் நிலைத்திருக்க வேண்டுதல் செய்வீர் எனக்காக மகிமை அளிப்பீர் முடிவாக தேவா உன் சாட்சி நான் தினம் தேவை உன் ஆ